வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரபன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் தாங்கள் பிளவுபட்டு தனித்தனி கட்சிகளாக செயல்படுவது பலவீனப்படுத்திவிடும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராயா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் அது பொறுப்பேற்ற ரீதியில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனந்தராஜா தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். தங்களது இலக்கை அடைய முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ள கொரோனா பரவல் நிலையில் இவ்வாறான கருத்துக்களுக்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆராய்ச்சி முடிவுகளை உலகிற்கு முன்வைத்து வைத்திய மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் தரத்தை நிர்ணயிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முனராகலை சிறிகளவில் அமைக்கப்பட்டுள்ள ராயபுர ஆயுர்வேத வைத்தியசாலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் அலரி மாளிகையிலிருந்து காணொலி தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொற்றா நோய்கள் பலவற்றிற்கு சுதேச வைத்திய முறையில் சிகிச்சை அளிக்கும் முனராகலை ராயபுர ஆயுர்வேத வைத்தியசாலை 40 நோயாளர்கள் ஒரே நேரத்தில் தங்கி சிகிச்சை பெறுவதற்கு ஏற்ற வசதிகளை கொண்டுள்ளது. இந்த வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் தங்கி சிகிச்சை பெறும் பௌத்த பிக்குமார் உள்ளிட்ட மதகுருமார்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும். குறித்த நிகழ்வில் காணொலி ஊடாக உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னோர்கள் பாதுகாத்த சுதேச சிகிச்சை முறையை அவ்வாறே எதிர்கால தலைமுறையினருக்கு பாதுகாத்து கையளிப்பது போன்றே அதனை சர்வதேசத்திற்கும் அறிமுகப்படுத்துவது காலத்தின் தேவையாகும் என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காரணமாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிவாரணங்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு பாராபட்சத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் அனுப்பியுள்ள குரல் பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில அரசு அதிகாரிகளும் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையவழி கற்பித்தலுக்கான செலவுகளை ஈடு செய்யும் நோக்கிலேயே ஆசிரியர் அதிபர்களுக்கு 2 மாதங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், 1.5 ஆண்டுகளாக அரசாங்கம் அவர்களுக்கான சம்பளத்தை உரியவாறு வழங்கி வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது ஆசிரியர் அதிபர்களுக்கான இணையவழி கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக ஏற்பட்டுள்ள மேலதிக செலவுகளுக்காகவே 2 மாதங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 739 பேர் கைது செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 70 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 64,647 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு உள்ளாகும் நபர்கள் அளவுக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்துவதனை தவிர்க்குமாறு சுகாதார பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் உயிரிழக்க 30 பேருக்கு குறைவானவர்களின் எண்ணிக்கையில் அண்மை நாட்களில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் காணக்கூடியதாக உள்ளது. அதற்கமைய கடந்த 4 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 30 பேருக்கு குறைவான 15 பேர் கொரோனா தொற்றால் மரணித்துள்ளனர். நேற்று முன்தினம் பதிவான 222 கொரோனா மரணங்களில் 30 பேருக்கு குறைவான 5 பேர் அடங்குவதாகவும் அரசு தகவல் திணைக்களத்தில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே கொரோனா தொற்றுக்கு உள்ளாதவர்கள் முடியுமான அளவு ஓய்வு எடுக்க வேண்டும் என விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நேற்றைய நிலவரப்படி 3,333 பேர் கொரோனா தொற்றால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த தகவலை சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 459,459 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2,310 பேர் நேற்று குணமடைந்துள்ளன. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 382,476 அதிகரித்துள்ளது. நாட்டின் நேற்று முன்னதமான நிலவரப்படி 145 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 9,951 அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் உயிரிழந்தவர்களில் 68 பெண்களும் 77 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக இனி தொடர்பு பன்னாட்டு.
ஆப்கானிஸ்தான் நெருக்கடி நிலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இன்றைய தினம் தமது இந்த விஜயம் அமைய உள்ளதாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றும் பணிகளுக்காக அமெரிக்காவின் விமான போக்குவரத்துக்கு முக்கிய தளமாக விளங்கிய கட்டாருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஜெர்மனியில் 20 நாடுகளின் அமைச்சர்களுடனான இணைய வழி சந்திப்பு ஒன்றை நடத்த உள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான்களை இடமாற்றம் மீளக்குடி அமர்த்துவதற்காக உதவுவதில் அனைத்து நாடுகளுக்கும் பங்குள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் கடந்த 6 மாதங்களின் பின்னர் முதலாவது கொரோனா மரணம் பதிவாகியுள்ளது. 90 வயதான பெண் ஒருவரே நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. இதன்படி நியூசிலாந்தில் கொரோனா நோயால் மரணித்து 27வது நபராக அவர் பதிவாகியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி கொரோனா மரணம் இறுதியாக பதிவானதை அடுத்து 6 மாதங்களின் பின்னர் இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது. உடல்நல குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த பெண் ஒக்லாண்டில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதேவேளை டெல்டா தீர்வு கட்டுப்பாட்டுக்குள் வரும் அறிகுறி தென்படுவதாக நியூசிலாந்து சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்தில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என அந்த நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையர் ஒருவர் நியூசிலாந்தின் ஒக்லாண்டில் உள்ள சிறப்பு அங்காடி ஒன்றில் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதில் 6 பேர் காயமடைந்திருந்தனர். இதனையடுத்து IS பயங்கரவாதிகளின் ஆதரவாளர் என குறித்த சந்தேக நபர் காவல்துறை நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டார். தாக்குதலுக்கு இலக்கானவர்களின் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த நியூசிலாந்தின் பிரதமர் வரலாற்றை மாற்ற முடியாது எனவும் எதிர்காலத்தில் அவ்வாறான செயல்பாடுகள் இடம் வருவதை தவிர்க்க முடியும் எனவும் அறிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தாக்குதலை பயங்கரவாத தாக்குதல் என தெரிவித்துள்ள நியூசிலாந்து பிரதமர் இந்த மாத இறுதிக்குள் நாடாளுமன்ற ஆதரவுடன் நாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த தாக்குதல் நடத்திய இலங்கையர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர் என விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை புலனாய்வுத்துறையால் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபர் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் 31 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கொண்டாட்ட மிகுதியில் கண்மூடித்தனமாக தலிபான்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எஞ்சியுள்ள பஞ்சார் மாகாணம் தலிபான்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக வெளியான தகவலை நம்பி சந்தோஷமடைந்த தலிபான்கள் உற்சாக மிகுதியில் வானி நோக்கிய சுட்டதில் காபூலில் 17 பேர் பலியானதாகவும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள தலிபான் செய்தி தொடர்பாளர் வானி நோக்கிய சுடுவதை தவிர்த்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்குமாறு துப்பாக்கி குண்டுகள் பொதுமக்களை காயப்படுத்த வாய்ப்பிருப்பதனால் தேவையில்லாமல் சுடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் பேரணியாக சென்ற பெண்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டுள்ளது. தலைநகர் காபூலில் தங்களது உரிமைகளை வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் பேரணியாக சென்றுள்ளன. அவர்களை தலிபான்கள் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி குறித்த பெண்களை அங்கிருந்து விரட்டியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சீனா தங்களது மிக முக்கியமான கூட்டாளி என தெரிவித்துள்ள தலிபான்கள் ஆப்கானை மறுசீரமைக்கவும் அங்கு கொட்டிக்கிடக்கும் கனிமத்தை வெட்டி எடுக்கவும் சீனாவை அனுமதிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. சீனாவின் வர்த்தக தொழில்நுட்பத்தை ஆதரிப்பதாகவும் இத்தாலி நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் தலிபான்களின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நவீன தொழிற்சாலைகளை அமைத்து ஆப்கானின் கனிம தொழிற்சாலையை சீனா மேம்படுத்தும் என அவர் கூறினார். ஆப்கானின் உற்பத்தி பொருட்களை உலகிற்கு விற்கும் சந்தையாகவும் சீனா இருக்கும் என அவர் தெரிவித்தார். போன்று ரஷ்யாவும் தலிபான்களின் முக்கிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி 1575 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 244 பேருக்கும் சென்னையில் 167 பேருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 109 பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 99 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 1610 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த நிலையில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் தற்பொழுது 16315 பேர் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் எமது யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.